இவ்வளவு நேரமா எங்கயா சுத்திக்கிட்டு இருந்த? சொல்றேன், இடிச்ச புலி மாதிரி நான் ஒருத்தி எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மோகினி வந்து அது என்ன மரியாதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. செய்யறது செய்துட்டு வாயை பொத்திக்கிட்டு இருந்தா போதுமா? அப்படியா விஷயம்? எடியா கைய வந்ததும் வராதுமா எங்கதான் இந்த இழவு கிடைக்குதோ? அமைதி அமைதி. மண்ணாங்கட்டி என்னதுனே கசாப்பு கடலை போய் கருணைய தேடுற மாதிரி இந்த இடத்துல வந்து அமைதியை தேடுறியே, உனக்கு மூளை இருக்கா? என்னையாது அது? ஒண்ணு இல்ல மகிழ, ஒட்டடு ஒண்ணு இல்ல. ஐயோ குட்டியா, முதல்ல இதை உடச்சதான் எனக்கு. ஐயோ ஐயோ, அது ஒண்ணு பண்ணாத விட்டு குட்டு கொடுக்க மாட்டேன். கொடுங்க கொடுக்க மாட்டேன். அக்கா கைய விடுறியா இல்ல உன் மண்டை உடைக்கட்டுமா? சின்ன மாஸ்டர், இப்பதான் நம்ம கூட்டத்துல சேர்ந்துக்கிறோம். என்ன வந்ததும் வராதமா மோகினி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தொழில் விஷயமா தனியா பேசணும். மோகினி, என் கண்ணு இல்ல, கொடுத்துடு. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். வச்சுக்கோ. ஏங்கா கை ரொம்ப வலிக்குதா? என் மனசுல இருக்கிற வலிக்கு முன்னால இது ஒண்ணுமில்லை. அதை அந்த மனுஷன் எப்பத்தான் புரிஞ்சுக்க போகுதோ, எப்பத்தான் திருந்த போகுதோ. மாஸ்டர், சீமச்சரக்கோட மகிமையே தனி. அதோட மகிமையும் தனிதான், வேலையும் தனிதான். இதுக்காக நீ எங்கிட்ட பற்றுகிற கடன் 3000 ஆச்ச, அதை எப்பத்தான் திருப்பி தரப்போற? நான் எவ்வளவு நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மிஸ்டர் செல்வத்துக்கு 1 மணி நேரம் வேலை. அது அவ்வளவு சுலபம் இல்ல. இனியும் போலீஸ் அவனால ஏமாத்த முடியாது. அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. பொறுங்க மாஸ்டர், நான் வரும்போதே ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னது? ஜமீன்தார் சிவானந்த பூபதி வீட்டுல கண்ணக்கோல் வைக்கணும். நடக்கக்கூடிய காரியமா சேகர்? அது பெரிய கோட்டையாச்ச. கோட்டைய கொள்ளை அடிச்சாதான் நாம குபேரனாக முடியும். மாஸ்டர், ஒரே ஒரு திருட்டு கேக்கிறதுக்கு நல்லாதான் இருக்குது, ஆனா ஆகாய கோட்டாயிட கூடாது. நீங்க இருக்கும்போது மாஸ்டர் அது எப்படி ஆயிடும்? தொழில சொல்லிட்டேன், வழக்கம் போல திட்டத்தை தீட்ட வேண்டியது நீங்க, அதை செயல்படுத்த வேண்டியது நான். மாஸ்டர், இந்த மோகினிய எப்படி சமாதானப்படுத்துறதுங்கிறது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவளும் பல தடவை சொல்லிட்டா என்னால குடிய மறக்க முடியல. சரி, என்ன நீ மறந்துடுன்னு அவகிட்ட நான் சொல்லிட்டேன், பாவம் அவளால என்ன மறக்க முடியல. இரு இரு மோகினி, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, நான் சொன்னது நெஞ்சந்தானே, உன்னால என்ன மறக்க முடியல. நீ ஏன் என்ன இழுத்துக்கிட்டு வந்த? உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். யாருக்கும் பயப்படாம சுதந்திரமா வாழணும்னு தானே நினைக்கிற? ஆமாயா, வெறும் கஞ்சி குடிச்சாலும் கௌரவத்தோட வாழணும், கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும். நீ கொண்டு வரதை வச்சு நான் சிக்கனமா குடும்பம் நடத்தணும். சாப்பாட்டு வேளையில ஒரு சின்ன டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடமா இந்த வயசுலயா? அட அது இல்லையா. பின்ன எது? ஓஹோ, நீ அதை சொல்றியா நம்ம பசங்களுக்கு? ஏ மோகினி, இவ்வளவு ஆசையையும் மனசுல வச்சுக்கிட்டு உன்னால எப்படி ராத்திரில தனிய தூங்க முடிஞ்சது? நான் எங்க தனியா தூங்குறேன்? கண்ணை மூடினா போதும், நீதான் பக்கத்துல வந்துடுவியே. ராவெல்லாம் காதல கதை சொல்லுவேன், கண்ண முழிச்சு பார்த்தா காணாம போயிடுவேன். ஐயோ ஐயோ, எவ்வளவு ஆசை எவ்வளவு ஆசை. என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது?
என்ன இது என்ன இது? சும்மா இருங்களேன் கொஞ்சம். என்ன இது என்ன இது? சும்மா இருங்களேன் கொஞ்சம். என்ன இது என்ன இது? அடடடடா சும்மா இருக்குமா சொந்தம். என்ன இது என்ன இது? அடடடடா சும்மா இருக்குமா சொந்தம். எஞ்சினிலே பெட்டி ஒண்ணு இணையுது 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 இடையினிலே கை இரண்டு வளையுது 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 எஞ்சினிலே பெட்டி ஒண்ணு இணையுது 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 இடையினிலே கை இரண்டு வளையுது 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 பிஞ்சு ஒண்ணு காயாகி கனியுது 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 பிஞ்சு ஒண்ணு காயாகி கனியுது 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 தெரியுது தெரியுது தெரியுது. என்ன இது என்ன இது? சும்மா இருங்களே கொஞ்சம். நாலு பக்கம் வேலியிட்டு மறைக்குது நடுவிலே சின்ன பொண்ணு சிரிக்குது நாலு பக்கம் வேலியிட்டு மறைக்குது நடுவிலே சின்ன பொண்ணு சிரிக்குது வலிக்குது வலிக்குது. அடடடடடா சும்மா இருக்குமா சொந்தம். என்ன இது என்ன இது? உடம்புக்குள்ளே ஆசை விளையுது விளையுது அம்மாடி என் மனசு பண்டு போல் அலையுது அலையுது ஐந்தடி உடம்புக்குள்ளே ஆசை விளையுது விளையுது அம்மாடி என் மனசு பண்டு போல் அலையுது அலையுது கை விரல்கள் மெல்ல மெல்ல எங்கெங்கோ நெளியுது நெளியுது கை விரல்கள் மெல்ல மெல்ல எங்கெங்கோ நெளியுது நெளியுது. கனவிலே பார்த்தது கண்ணுக்கே தெரியுது தெரியுது. என்ன இது அடடடடடா சும்மா இருக்குமா சொந்தம். என்ன இது என்ன இது? சும்மா இருங்களே கொஞ்சம். அடடடடடா சும்மா இருக்குமா சொந்தம். சும்மா இருங்களே கொஞ்சம். வலு இருக்கிற வரைக்கும் தான் மத்தவங்க என்ன பார்த்து பயப்படுவாங்க. வயசாயிடுச்சுன்னா பல்லு பிடிங்கின பாம்பு மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களே என்னை கவனிக்க மாட்டாங்க. சோத்துக்கு கூட வழி இல்லாம தெருவில் சுத்தணும். அந்த நிலைமை எனக்கு வரலாமா? கூடாது கூடாது. முதுமேங்கிற நோய் எனக்கு வரும்போது என்னை காப்பாத்த போற மருந்தே இதுதானே. லட்சுமி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு மதிப்பு உண்டு. பணம் இருந்தா என் பணத்தை கூட சந்தன கட்டி அடிக்கி
நெய்ய ஊத்தி எரிப்பாங்க, நெய்ய ஊத்தி எரிப்பாங்க. உன்னை கைவிட மாட்டேன். என்னை நீ கைவிட்டுடாத. என்ன வந்த? எதுக்கு வந்த? வருவியா? மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. உன் வீரத்தை சிங்கத்துக்கிட்ட தான் காட்டுவேன்னு ஊர்ல சொல்லுவாங்க. நீ என்னடா சுண்டலிய மிரட்டுற? மோகினி, இவன் தைரியசாலியான்னு சோதிச்சு பார்த்தேன். அதுக்கு கத்திய காட்டி தான் மிரட்டணுமா? பையன் படியில உருண்டு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இருந்தாலும் இவன் சுத்த பயந்தான் கொள்ளி. நம்ம கூட்டத்துக்கு லாயக்க இல்ல. இவனுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கணும். பாடம் கூட நீ ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டாம். இந்த பையனை நானே பாத்துக்கிறேன். வா முத்து. எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்காக எங்கெங்கெல்லாமோ சுத்திட்டு வரேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என் மேல கோவமா? சிச்சி, நான் ஏன் கோச்சுக்கிறேன்? நல்லாவே இருக்கிறீங்க. கோபால் சுரம் சரியா தான் இருக்குது. எல்லாம் இது பண்ற வேலை. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர். நான் வரேன். ஆமா, என்ன விளையாடுறீங்களா? நீங்க பாட்டு வந்தீங்க, மேல விழுந்தீங்க, போயிட்டே இருந்தா அத போறானே. அந்த முரடை என்ன துரத்துக்கிட்டே வந்தான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உங்களை தெரிஞ்சவ மாதிரி நடிச்சேன். நான் வரேன் மிஸ்டர். மன்னிக்கணும், நீங்க அழகாத்தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அறிவு கிடையாது. அந்த முரடை அந்த வழியாத்தான போறான். அதே வழியில நீங்களும் போனா மடிக்கு மடிக்க. ஆமா சார், என் கூட கொஞ்சம் தூரம் துணைக்கு வரீங்களா? எங்க கூப்பிட்டாலும் வர்றேன். அப்ப வாங்க. இது மாதிரி விஷயத்துல டிலே பண்ணக்கூடாது. வாங்க. என்ன இது, சைக்கிள் பழை கொடுக்குற மாதிரி நடத்தியா கூட்டி போயிடுவீங்களா? ஏன் சார், கால்ல ஏதாவது? எனக்கு கார்லயே போய் தான் பழக்கம். கார்ல போறவர் ஏன் சார் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க? அது வந்து வேற ஒண்ணு இல்ல, டிரைவர் பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக பங்க் வரைக்கும் போயிருக்காரு. இப்ப வண்டி வந்துடும், அது வரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருப்போம். அப்புறம் வண்டியில ரெண்டு பேரும் ஒன்னா போலாமே. அப்ப என் சைக்கிள்? ஓஹோ, அட இது ஒண்ணு இருக்கா? டபுள்ஸ் போலாமா? எனக்கு டபுள்ஸ் ஓட்ட தெரியாது. நான் விடுவேன். பாக்குறவங்க ஏதாவது தப்பா சொல்லுவாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டான், பிரமாதமான ஜோடின்னு சொல்லுவான் தெரியுமா? நீங்க அழகாவே இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுதுங்க. அப்ப வாங்க போலாம். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் பட்லர். பட்லரா? இல்ல இல்ல, 300-400 பட்லரை வச்சு ஹோட்டல் நடத்துறேன். நான் ஒரு பெரிய முதலாளி. ஹோட்டல் முதலாளிங்கிறீங்க? இப்படி ஒல்லியா இருக்கீங்களே. ஹோட்டல் சோறு அதோட விளைவு. இப்பதான் வீடு கிடைச்சு போச்சே. உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, 32 பல்லு இருக்குதுங்க. சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சமையல் எப்படியோ? போமா போலாம் போலாம்.
மத்தவங்க தயவுல இந்த பாழும் வயத்த கழுவிட்டு இருக்கிற நமக்கு இந்த கேள்வி எல்லாம் எதுக்குப்பா? இல்லக்கா, நம்ம பசிக்காக மத்தவங்க கிட்ட திருடுறோம். பறி கொடுத்தவங்களுக்கு பசி எடுத்தா என்னக்கா செய்வாங்க? மருந்து வாங்க வச்சிருந்த பணத்தை நாம திருடிக்கிட்டா
மருந்து இல்லாம அவங்க செத்து போயிட மாட்டாங்களா? முத்து, எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு, இந்த திருட்டு தொழிலால மத்தவங்க எப்படி எப்படி எல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு இந்த அறிவு கட்ட மூளைக்கு இப்பதான் பயட்டுது. முத்து, நீ காட்டி கொடுத்ததுக்காக அடி வாங்கல, இருட்டுல கிடக்கிற அந்த ஈன ஜென்மங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நினைச்ச பாரு, அதுக்காகத்தான் அடி வாங்கல. முத்து, அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, இனிமே இந்த அக்கா மட்டும் நிச்சயமா திருந்து போறேன். அக்கா முத்து, நிவாரணி. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, புரதம் செறிந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, வைட்டமின் மிகுந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, அதிக போஷாக்கு அளிப்பது. என்னப்பா, ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்ன, இங்க உட்கார்ந்துகிட்டே டீன்டிடிங்கிற? நான் தானே, என் சமாச்சாரம் பூரா நாய் ராமேஸ்வரம் புறப்பட்ட கதை தான். நல்லா குளிச்சுட்டு வீட்டை விட்டு புறப்படும், தப்புன்னு எச்சல விழுந்தவன திரும்பிடும். இது வரைக்கும் பிரதர் நாய் ராமேஸ்வரம் போனதே இல்ல, தெருவே தாண்டது இல்ல. இங்க எப்படி? அதே கதை தான் நம்மளதும். முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன், மத்தியில இது ஞாபகம் வந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுவேன், நேரம் இங்கேயே வந்துடுவேன். என்னப்பா, வர வர இந்த கடை இவ்வளவு கெட்டு போச்சு, அப்படியே எத்தனோண்டு போட்டிருக்கிறேன். சிரிக்காத பிரதர், மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது. மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது, விலகி போயிடுறோம். பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது, அடிச்சு போட்டுறோம். மனுஷன் சிரிக்கா பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல. சிரிக்காத பிரதர். பிரதர் தேவதாஸ், என் அருமை நண்பரே. சொல்லியாச்சு நண்பர்னு சொல்லியாச்சு, நம்ம பிரியவே கூடாது. நம்ம ரெண்டு பேரும் செருப்புக்கு சமானம். உலகத்துல எது வேணா பிரியலாம், ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது. நான் இடதுகால் செருப்புன்னா தேவரீர் வலதுகால் செருப்பு, தேவரீர் இடதுகால் செருப்புன்னா ஐயன் மீர் வலதுகால் செருப்பு. ரெண்டு பேரும் ஒரு ஜதை, மீறி பேசுன ஓத. பிரதர், உப்பிட்டவரை உள்ளடலவும் நினை, மதியிட்டவரை மயக்கம் தீரும் வரைக்குமாவது நினை. என்ன தோற பொன்மொழியா உதிருது? இதுக்கு அப்புறமும் உதிரலன்னா அப்புறம் இது என்னது தண்டம்? என்ன பாட்டில் காலியா? அது சரி, பேனால எப்ப இங்கு தீருதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா? உதறி பார்த்தாதானே தெரியுது. அதே மாதிரிதான் பாட்டில கவுத்து பார்த்தாதான் காலிங்கிற விஷயமே புரியுது. மடையா, இது வெறும் பேப்பர். ஏண்டா குடிச்சு கெட்டு போற? முதல்ல கேட்டப்போ மருந்து மாதிரி சாப்பிடறேன்னு சொன்ன, இதே உன்ன சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட போற, உருப்பிட மாட்டடா. ஐயோ, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட கவு. ஆமா, கவுந்துதான் இருக்குது. என்ன வீடு தலைவனா இருக்குது? ஓஹோ, இப்படியா? இது பத்தியா, இதுதான் எங்க பங்களா ஹால். எல்லாம் புதுசு பண்ண போறோம். செவத்துக்கெல்லாம் முட்டை வச்சு தேயும் தேயும் தேய்ச்சி பள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 
அது சரி, மாடிக்கு படிக்கட்டு மேல போகாம கீழே போவான். பாத்ரூம் பெட்ரூம் பாவி, என்ன பெட்ரூம்ல இரும்பு பெட்டியே போட விட்டான்? ஓஹ, இது வீட்டு பிளான் தானே, அதான் போடல. இங்கதான் இரும்பு பெட்டி இருக்குது. ஏதோ தங்கமோ பித்தளையோ நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, இங்கதானா? நான் சொல்லிருக்க மாட்டேன், சொல்லிருக்க மாட்டேன். சொல்லல, சொல்லிடலா, சொல்லிடலா. என்ன மன்னிச்சிருக்கேன், மறந்துருக்கேன், மறந்துருக்கேன். அதாவது கொஞ்சம் ஊத்திக்கிறியா? போதும், இப்பவே விடுறேன் இருக்குது. என்ன, சீட்டை விட குடி என்னைக்குமே நல்லது. சீட்ல எவ்வளவு போனா வேணாலும் போவோம், ஆனா குடி அப்படி இல்ல. ஒரு அளவுக்கு காலி ஆச்சுதான் படுக்க போட்டுரும். கட்டவா? மாஸ்டர், இந்த அறையில தான் அந்த இரும்பு பொட்டி இருக்கு. அங்க எப்படி நுழையிறதுன்னு தான் புரியல. வழி எனக்கு தெரியும், ஆனா அந்த வழியா ஒரு சின்ன பையன் தான் நுழைய முடியும். அப்புறம் என்ன, இன்னைக்கே முடிச்சிட வேண்டியதானே. இந்த மாதிரி சமயத்துல நம்ம டிங்கி கை முறிஞ்சு போச்சு. அவன் இருந்தானா? கவலையே இல்லை. ஏன் மாஸ்டர், புதுசா வந்திருக்கிறான முத்து, அவனை வச்சு காரியத்தை முடிச்சுட்டா? அன்னைக்கு மாதிரி நல்ல சமயத்துல காட்டி கொடுத்துட்டானா? அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க டெய்லி மாறுங்க.
அப்போ நீ காதலை கண்டுபிடிச்சிட்ட? ஆமா குரு. அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாராவது இருக்காங்களா? அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கிறான், எங்கேயோ ஹோட்டல்ல வேலை பாக்குறான். என்ன பண்றீங்க? சரியா சாயங்காலம் 4:30 மணிக்கு சாயங்காலம் சரி ஹோட்டல் ஓரியண்டல் இருக்கு, ஹோட்டல் ஓரியண்டல் சரி அங்க வந்தீங்கன்னா என்னுடைய காதலியை நான் அறிமுகப்படுத்துறேன். சரி, உங்க ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. கூமும் காவேரியும் சேர இடத்துல இருக்குது. தண்ணி மேல கட்டிருக்கீங்களா? ஆமா, முதக்கற ஓட்டு. ஏன் அடிக்கடி எட்டி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இங்க இருக்குது, அத கொஞ்சம் சரி பண்ணிக்கிற அவ்வளவுதான். சாப்பிடு. ஏன் இப்படி கடங்காரனை பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? இவனும் ஒரு வகையில கடங்கார மாதிரி தான். இல்ல சார், துணிக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரனா? வேற ஒண்ணு இல்ல, ஹோட்டலுக்கு டேபிளுக்கு எல்லாம் புது துணி வேணும்னு கேட்டிருந்தேன், அதுக்காக வந்த கிராக்கி. இல்ல சார், போய் நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படிதான் தெரியும்? இலை, உங்க செலவு கடையில எந்த சங்காத்தமும் வச்சு கூடாதா? பேண்டையும் கோட்டையும் வாடகை கொடுத்து பின்னாடியே சுத்தறியா? சார், நீங்க போடுறது அர்ஜென்ட் செலவு சார. நான் ஆர்டினரின்னு தெரியாம கொடுத்துட்டேன் சார். இந்த துணிக்கு சொந்தக்காரன் என் உயிரை எடுக்கிறா சார். இப்ப நீங்க கரண்டை கொடுக்கலன்னா என் வேலையே போயிடும் சார். பாரு, இத கழட்டி கொடுத்தா என் காதலே போயிடுண்டா? காதல் புதுசா வரும் சார், வேலை பண்ண வராது சார். கரண்டி சார், இத கழட்டி கொடுத்துட்டு எப்படா நான் என் காதலையை பார்ப்பேன்? தரமாட்டேன்டா. சரி, அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். ஏண்டா பயமுறுத்துறேன்? வந்த இடத்துல கேட்டா எப்படா கழட்டி கொடுக்கறது? இத கட்டிக்கங்க, அத கழட்டிடுங்க. இல்லையா, இல்ல இத கட்டிட்டு போனா டேபிள் தொடங்கி சொல்லுவாண்டா? செய்யறேன், கட்டுங்க சார். இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான். ஆளையே காணாம எங்க போயிட்டான்? கரை சிட்டியர், நான் இங்க உட்காரலாங்களா? உட்காரு. மிஸ், நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா? அங்க கொடுங்க. சரி. என்ன சார் சர்வா பண்றீங்க? ஒழுங்க முறையா சாம்பார் கொண்டு வந்து டேபிள்ல வைக்க தெரியல, எல்லாத்தையும் மேல ஊத்திட்டீங்க. என் பேண்டையும் கோட்டையும் இப்ப சலவை கிளம்பிச்சிருக்க தெரியுமா? சரி சரி, நேரம் ஆச்சு, பில்ல போய் பணத்தை எடு. எப்படா பணத்தை எடுக்கிறது? கோட்டோட பணம் போயிடுச்ச. முதலாளி எப்படி இல்லாதவரை பார்த்தா இறக்கப்படுவாரா? ஏமாத்தறவனை பார்த்தா எலும்பு ஒடிப்பாரு. வாடா இந்த பக்கம். வேணாத்தா, என் காதலி இருக்கிறா, அப்படி சுத்தி போறதுக்கு வழி இருக்கா? காதலி, அவளை சேர்த்து தேவதாஸ். என்னடா இது கோலம்? ஒண்ணு இல்ல, ஒரே புழுக்கமா இருந்தது, குளிக்கிறதுக்காக புறப்பட்டேன். போய் சொல்றான், பில்லுக்கு பணம் இல்ல, மைனர் மாவரைக்க போறாரு. இந்த மேன் பணம் எடுத்து போய் கொடுத்துட்டு மீறி பணம் எடுத்துவா. போட்டா. ஆமா, உன் காதலி வர்றதா சொன்ன? வரலையா? யார் வரல? இட்லி சாம்பாரோட விளையாடுறா. சாம்பாரா? என்னது இட்லி வேணா ஆலயம் வேணா? இந்த சேர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தாள், அவளா? அவனா பாத்தியா? ஆமா, இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு நடக்கிறதுக்குள்ள எத்தனை கோணல். பியூட்டிஃபுல் காய். முகம் எப்படி? முதுகதான் பார்த்தேன். முதுகையா? நீங்க நேராக பார்க்க மாட்டீங்களே. சும்மா சொல்ல கூடாது, நல்லாவே இருக்கும். 1000 தான் சொல்லு. உன் செலக்ஷன் A1. ஆமா, உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது? துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது. அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான். நீ ஏன் கவலைப்படுற? ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன். அபயம் அபயம். போகணும்னா அந்த பாவி நாகப்பனோட கடனை தீர்த்தாகணும். இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே ஒரு திருட்டு. 6 மாசம் ஜெயில இருந்து கூட உனக்கு புத்தி வரலையே. இந்த தடவையும் மாட்டிக்குவேன்னு நினைக்கிறியா? நோ ஒர்ரி. மோகினி, இப்படி வாயே, இதுக்கப்புறமா நீ சொல்றபடியே நாம தலை நிமிந்து வாழலாம். முதல்ல ஒரு பெரிய பங்களா வாங்கணும், அதுல நீ
நான் நம்ம குழந்தைங்க எல்லாருமா ஆசையை பாரு. இவ்வளவு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்து கூட ஆசை வரலன்னா அப்புறம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லை. சேகர் சேகர் மோகினி, பாவம் செய்யறதுக்கு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழணுமேங்கிறதுக்காகத்தான் நாம பாவம் செய்யறோம். இங்க பாரு, இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுகிட்டு இருந்தா நம்ம வயிறு தான் காயும். நான் சொல்றத கேளு, பையனை விடு. முடியாதியா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ சொல்றத கேட்கவும் மாட்டேன், இவனை உன் கூட அனுப்பவும் மாட்டேன். பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காத. நேரமாவது என்ன ஆனாலும் சரி, இந்த பையன் அனுப்ப மாட்டேன். மோஷினி, என் குணம் உனக்கு தெரியுமில்ல, வீணா பிடிவாதம் பிடிக்காது, விட அவன. முடியாதியா? முடியாது. உன் காலை பிடிக்கிறையா? அந்த அனாத பையனோட வாழ்க்கையை பாழாக்கிடாத. அவனை விட்டுடியா, ஒரு வீடு கொடுப்பா. அதஸ்டா ஒண்ணுதான் இருக்கு, நீ எடுத்து வா. முத்து அவன் தான் இவங்க சொல்ற ஆனந்தன். மறைச்ச மறைக்கணும்னு மறைக்கல மாஸ்டர், அநாத உறுதிக்காரங்க புடிச்சிட்டு போயிடுவாங்களே. நான் தான் பேரை மாத்தி வச்சேன். சரிப்பா, எப்படியா சமாளிக்கலாம் மாஸ்டர்? அட்வான்ஸ் கொஞ்சம் கூடவே கேளுங்க. எனக்கே நீ பாடம் சொல்லி தரியா? நானும் பையனும் யோசிச்சு பார்த்தவங்க
புள்ள பிடிக்கிற வேலை, பிள்ளைய பெத்தெடுக்கிற வேலையை விட ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் இப்பயாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஆனா அதுக்கு 10-15 நாள் ஆகுங்க. அவ்வளவு நாள் ஆகுமா? அதனால என்ன, கண்டுபிடிச்சிருவாங்க. நாமும் ஊருக்கு போக வேண்டிய வேலை எல்லாம் இருக்க, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம். ஒரு வாரத்துல திரும்பிடுவோம். அதுக்குள்ள எப்படியாவது. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. வந்து புரியுது, நல்லாவே புரியுது. மிஸ் மோகன், நாகப்பனுக்கு கை அரிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்களேன். அப்படியா? என்னங்க அந்த படிக்கட்டு வழியா கீழே போய் அங்க ஒரு கதவு இருக்கும், அதை திறந்து விடணும். என்ன பைத்தியமா அவன் மகனா இருந்தா ராஜா மாதிரி வாசல் வழியால வருவான். இப்படி ஓட்ட பிரிச்சா இறங்குவான். யாரோ தருதல, சோமு போய் போலீஸுக்கு போன் பண்ணு. கொஞ்சம் இருப்பா, என்னங்க உங்க மனசு என்ன கல்ல? பாவம் குழந்தை மயங்கி கிடக்குற, முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணுங்க.
திருட்ட நமக்கு கிடைக்க போறது பல லட்சம், திருட போனவன் மதிப்பு 1 லட்சம். இனிமே நம்ம லட்சாதிபதிங்க அடிங்கி லட்சாதிபதிங்க. மாஸ்டர், 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 ஆபத்து வந்தாச்சு. இந்த இடத்தை விட்டு உடனே நாம கால் பண்ணி ஆகணும். மோகனும் அந்த பயலை எப்படியாவது அங்கிருந்து நீ கடத்திட்டு வந்துட்டா உனக்கு பாதி பங்கு தர. 2 நாள் டைம் கொடுங்க, சாமர்த்தியமா காரியத்தை நான் முடிச்சிடுறேன். மாஸ்டர், இந்த இடத்தை விட்டு உடனே காலி பண்ணி ஆகணும். நம்ம அடுத்த ஜாக இடிஞ்ச கோட்டை. நீங்க எல்லாம் புறப்பட்டு போய்கிட்டே இருங்க, நான் மோகினை கூட்டிக்கிட்டு கூட வந்துடுறேன். ஜாக்கிரதை. ரைட் ரைட். ரொம்ப அதிகமா இருக்குது. கடவுளே, யார் பெத்த பிள்ளையோ? இந்த பாரு லட்சுமி, இந்த மாதிரி ஒரு திருட்டு பயலுக்கு நீ இப்படி கருணை காட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கள்ளங்கபடம் இல்லாத இந்த முகத்தை பார்த்தும் கூட இவனை திருடுன்னு சொல்றீங்க? ஒரு குற்றவாளியை வீட்டுல வச்சிருக்கிறது பெரிய தவறு. இந்த திருட்டு பயலை நான் போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பிள்ளை முகத்தை பார்த்தா இவன் நம்ம ராஜேந்திரன் மகனாத்தான் இருப்பான்னு நான் நிச்சயமா நம்புறேங்க. லட்சுமி, ஒரு திருட்டு பயல என் பேரை ஒத்துக்க சொல்றியா? இல்ல, நான் திருட இல்ல, இல்லவே இல்ல. கேட்டீங்களா, கேட்டீங்களா? திருடன் இல்லன்னு அவனே சொல்றான். திருட்டு கழுத உண்மை பேசணும்னு நினைக்கிறியா? இத பாருங்க, டாக்டர் கூட சொல்லிருக்காரு பையனுக்கு ஓய்வு தேவைன்னு. சரி சரி, மயக்கம் தெளிற வரைக்கும் போய் இஷ்டப்படி நடந்துக்கோ. அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ஆமா, மோகன், மோகன், மணி 12 ஆச்சே, வாங்க போலாம். டான்ஸ் முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஆட சொல்லு. மறுபடியும் ஆட சொல்றதுக்கு நானா இந்த ஹோட்டல வச்சு நடத்துறேன்? அதுக்கெல்லாம் பணம் வேணும். பணமா? ஆமா. எவ்வளவு வேணும்? 2000 ரூபாய், 2000 ரூபீஸ். எவ்வளவு வேணா கொடுத்து ஆட சொல்லு. ஏற்கனவே 38000 ரூபாய் தரணும். இந்த 2000 ரூபாய் சேர்ந்ததுன்னா 40000 ரூபாய் எப்ப தர போறையா? கோபால், எப்படி இந்த ஆனந்தம் பய கிடைச்சிட போறது? அவனை ஒழிச்சு கட்டிட்டா பெரியப்பா சொத்துக்கெல்லாம் நான் தான் வாசு. அப்புறம் உனக்கு வட்டி முதலமா சேர்த்து கொடுத்துறேன். இந்தாங்க கபால், ஒரு கேபரை அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்பெஷல். ஆமா, ஸ்பெஷல். தேங்க்யூ.
என்னை பார், கண்ணை பார், பெண்ணை பார். என்னை பார்.